நான் வந்து அவரை பார்க்கறதுக்கு நாங்கள் கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் வெயிட் பண்ணோம். அமைச்சர் இந்த மாதிரி வெளியே போயிட்டு இருந்த மாதிரி ஒரு சொன்னாங்க. அதுக்கப்புறமா 2 மணி நேரம் கழிச்சு நாங்கள் நிற்கிறத பார்த்துட்டு உள்ளே போங்க, அமைச்சர் உள்ளதாக இருக்கின்ற வார்த்தையை சொல்கிறாங்க. அப்போ நாங்கள் உள்ளே போகிறோம், அமைச்சர் உள்ள நல்லா தூங்கி முதல்ல வந்து நீங்கள் வந்த உடனே அங்கே வந்து அமைச்சர் இல்லைன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இருக்காரு. அப்போ ஆமாம், 2 மணி நேரம் கழிச்சு அப்புறம் அமைச்சர் இருக்காருன்னு 2 மணி நேரம் காத்திருந்ததுக்கு அப்புறம் காத்திருந்தோம். அந்த இடத்துல வந்து நான் வந்து அவர்கிட்ட பக்கத்தில் வந்து நிற்கிறதையும் மனுவை வந்து ரெஃபரன்ஸ் பண்ணுறதையும் அவர் வந்து விரும்பலைன்னு நினைக்கிறேன். அந்த எக்ஸ்பிளைன் பண்ணும்போது தான் அந்த அவர் வந்து கையை காட்டி ஆக்ஷன் பண்ணுறாரு. நாங்கள் வர வரையே காலை இப்படி தானே வச்சுருந்தாரு. நாங்கள் வந்ததுக்கப்புறம் தானே காலை தூக்கி மேலே போட்டார். நாங்கள் அதிகமாக பேச பேச தானே காலை இருக்கமாக்கி. நான் பொதுவாக வந்து ஒரு மனுவை கொடுக்க வரும்போது என்ன ஏதுன்னு சொல்லி தான் கேட்பாங்க. அந்த இடத்துல ஒரு கடுமையாக தான் பேசுனா, ஓ வா நீ உங்கள் அப்பா விட்டு விடா முதலமைச்சர் வந்து அப்படி தான் பேசுகிறாங்க. ஏன் இதுக்கு முன்னாடி வந்து காலை கீழே போட்டவர் நான் வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது காலை தூக்கி போடுறதுக்கான காரணம் என்ன? ஒன்று, அந்த இடத்துல இதே ஒரு குறிப்பிடத்தப்பட்ட சமூகம் வந்திருந்தா, ஒரு பிராமணிய சமூகம் வந்திருந்தா, ஏன் அவர் சார்ந்த சமூகம் சார்ந்த ஒருத்தர் வந்து தான் உட்கார வச்சு பேசியிருப்பார்ல? இப்போ ஒடுக்கப்பட்ட பழங்குடி சமூகத்திலேருந்து ஒருத்தர் வந்தான்னு ஒரு பார்வைக்காகத்தானே நீங்கள் நிற்க வச்சு கடைசி வரை கேள்வி கேட்டு வெளியே அனுப்புனீங்க. ஏற்கனவே கடந்த 14 மாசம் தலைமைச் செயலகத்தில் 1200 பழங்குடிகளை உறவினர்கள் கூட்டி போனோம். மனு வாழ்த்து சொல்லி மனு கொடுக்கறதுக்கு நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சு தரத்தன் இழுத்து வெளியனுச்சு பத்தி விட்டீங்க. இதெல்லாம் முதலமைச்சர் பார்வைக்கு கொண்டு போனாங்களா? ஆனா எங்கேயாச்சும் யாராச்சும் ஒரு யூடியூப்ல ஃபேமஸ் ஆனா போதும், அவங்க தூக்கி உட்கார வச்சு டீ கொடுக்கறதும் அவங்க வீட்டுல இட்லியும் புறா கறி சாப்பிடறதும் வாடிக்கை வச்சிருக்காங்க. இன்னைக்கு ஒடுக்கப்பட்ட சமூகத்தினுடைய விடுதலை குரலாக இருக்கிறோம். இன்னைக்கு அம்பேத்கர் கைத்தடிகளாக இருக்கிறோம். பெரியாருடைய பேரன்களாக இருக்கிறோம். எங்கெல்லாம் ஒரு சமூகம் ஒடுக்கப்படுவதோ அங்கே என் குரல் ஒழிக்கும்ன்ற நிறைய தலைவர்கள் பேசினாங்க. இன்னைக்கு அந்த தலைவர்கள் வாய் எங்க போச்சு? இன்னைக்கு 7 நாள் போராட்டம் நடத்தி இன்னைக்கு தடீர் எடுத்துக்காங்களே, நடிகர் நடத்தணும் என்ன பணக்காரனா? அப்போ உங்க பார்வையில் இவங்க எப்படி தர்றாங்க? உங்களோட அரசியல் லாபத்துக்கு மட்டும் தேவையான பிரச்சனையை கையில் எடுப்பீங்க, மற்ற மக்கள் அனாதையாக்கி விட்டுருவீங்க. தொழில் திருமாவளவன் அண்ணன் மேல மிகப்பெரிய மதிப்பு மரியாதை வச்சிருக்கோம் நாங்க. அவர்கிட்ட நேரடியா கட்சி சார்ந்திருக்க கட்சி நிர்வாகிட்ட போய் தனிப்பட்ட முறையிலும் சொல்லிட்டான், நேரடியா போன்லயும் பேசிட்டான். அவர் பார்த்தா எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்ல. இது சம்பந்தமா ஏதாவது ஒரு கண்டனம் வெளியிட்டு இருக்காரா? ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்காரா? ஒரு பழங்குடியின சமூகத்தை சார்ந்த ஒரு இளைஞர ஒரு கட்சியினுடைய தலைவர் அமைச்சர் அவமதிச்சிருக்காருல்ல? இது அன்னை திருமாவளவன் ஏன் கண்டிக்கல? ஆனா இன்னைக்கு அந்த சமூகத்திற்கு மட்டும் பல்லருக்கும் பறையருக்கும் அருந்ததற்கும் மட்டும் ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா உடனே பொங்கி எழுகுறீங்க, உடனே தீவிரமா வரீங்க. அப்ப குறவரின பழங்குடியின மக்கள்னா இழிச்சா பயிலலாம் உங்களுக்கு தெரியுதா? அப்ப நாங்க கொடி பிடிக்க வேணும், போஸ்டர் ஓட்ட மட்டும் வேணும், எங்க குரலுக்கு பிரச்சனைனா குரல் கொடுக்க நாங்க வரமாட்டோம். அப்பனா எங்களுக்கு திமுக கூட்டணியுடைய ஆதரவு தான் வேணும். டாப் தமிழ் நியூஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். நான் பிரதாப். இந்த நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் கடந்த சனிக்கிழமை அன்று அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் அவர்கள் பழங்குடியின சமூகத்தை சார்ந்த கட்சியினுடைய தலைவர் தன்னுடைய கோரிக்கைகளை வந்து முன்னெடுத்து போகும் பொழுது அமைச்சரால் அந்த தலைவர் வந்து அவமதிக்கப்பட்டார் என்ற செய்தி வந்து மிகப்பெரிய பரவலாக வந்தது. அப்படி பாதிக்கப்பட்ட வனவேங்கிகள் கட்சியினுடைய தலைவர் திரு இரணையன் நம்முடைய அலுவலகத்தில் வந்திருக்கிறார். அவரை வரவேற்று என்ன நடந்தது என்று கேட்போம். வணக்கம். வணக்கம். சனிக்கிழமை நம் முன்னாடி குறிப்பிட்ட மாதிரி அமைச்சர் முன்னாடி நீங்கள் நிற்கிறீங்க. அவர் வந்து கால் மேலே கால் போட்டுதான் உட்கார்ந்துட்டுருக்காரு. பரவலாக வந்து எங்களால் என்ன உணர முடிஞ்சதுன்னா, நீங்கள் வந்து மனு கொடுக்க போனீங்க, அதை வந்து அவர் வாங்கலை, இல்லை வந்து வாங்கிட்டு வந்து படிக்கல அப்படின்ற மாதிரி தான் ஒரு பரவலான ஒரு செய்தி இருந்தது. உங்களை வந்து சரியான உங்களுக்கு உண்டான மரியாதையை வந்து அமைச்சர் வந்து கொடுக்கல அப்படின்னு தான் பரவலாக வந்து பேசப்பட்டது. என்ன நடந்தது அங்கே? நீங்கள் எதற்காக அங்கே போனீங்க? அதாவது தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 30 லட்சத்துக்கு மேற்பட்ட குறவன் பழங்குடியின மக்கள் தமிழ்நாட்டில் வாழ்ந்து வராங்க. அவங்கள தமிழக சாதி பட்டியலில் குறிப்பாக பட்டியலினத்தில் குறவன் சித்தனார் என்கிற பெயர்களையும் மலைப்பழங்குடி பட்டியலில் மலைக்குறவன்ற பெயர்களையும் வச்சு வாழ்ந்துருக்காங்க. இப்போ இந்த இப்படி சூழ்நிலை இருக்கும் பொழுது நரிக்குறவர் என்கிற ஒரு பெயரை வந்து MBC பட்டியலிருந்து ST பட்டியலுக்கு கொண்டு வரதுக்காக மத்திய அமைச்சர் ஒப்புதல் இப்போ சமீபத்தில் ஒரு அறிக்கை அறிக்கிறாங்க. அந்த பட்டியலில் நரிக்குறவன்ற பெயரை வந்து பழங்குடி பட்டியல் இணைக்கின்ற ஒரு டிமாண்டோட அது போதும். அப்போ நாங்கள் இதை நாங்கள் வந்து என்ன பண்ணுறோம்னா, அந்த பட்டியலில் போகிறதை பற்றி எங்களுக்கு பிரச்சனை இல்லை, அவங்க நரிக்குறவன்ற பெயரில் குறவர்ன்ற ஒரு பெயரோடு அவங்க போயிடக்கூடாது, அவங்களுடைய உண்மையான சமூகத்தின் பெயரில் அதை போக சொல்லுங்கள். அவங்களுடைய நாங்கள் வந்து அவங்கள வந்து பழங்குடி பட்டியலில் வந்து எதிர்க்கிறதோ
அவங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்குறதோ நாங்கள் எதிர்க்கலாம், வரவேற்கிறோம், ஆதரிக்கிறோம். அதனால் அந்த நரிக்குறவர் என்கிற சாதி பெயரில் குறவர் பெயரை நீக்கக்கோரியும், அதே போல் நரிக்குறவர் நலவாரியம் என்கிற பெயரில் இருக்கக்கூடிய அந்த குறவர் சொல்ல நீக்கக்கோரியும் இது சம்பந்தமாக கோரிக்கை மனு நாங்கள் கொடுக்க போயிருந்தோம். அதே போட்டு கிராமிய கலை நிகழ்ச்சிகளில் குறவன் குரத்தி ஆட்டம் என்கிற பெயரில் ஆபாச நடனம் ஆடப்படுது. அப்போ ஒரு சமூகத்தின் பேரில் ஆடப்படுவதை உடனே தடை செய்யணும், யூடியூப்லேயும் இது பதிவேற்ற பண்ணி ஒரு சமூகத்தின் பேரை இழிவுபடுத்துகிறாங்க அப்படின்ற பேரலையும் இந்த கோரிக்கையை நாங்கள் சாராம்சத்தை உள்ளே வச்சு கோரிக்கை மனு சம்மந்தமாக நாங்கள் கொடுக்க போனோம். இந்த கோரிக்கையை வச்சு கிட்டத்தட்ட உண்ணாவிரத போராட்டம் கடந்த 16/9/2022 ராஜபாளையம் மலையடிப்பட்டியில் பழங்குடி மக்கள் குடியிருப்பு பகுதியில் நடந்துச்சு. அப்போ பழைய நடந்துக்கு இருக்கும்போது கிட்டத்தட்ட 7 நாள் போராட்டம், எங்களுடைய போராட்டம் உண்ணாவிரத போராட்டம், அதில் நான் தான் பங்கெடுத்தேன், எங்களுடைய சேர்ந்து அனைத்து பழங்குடி மக்களும் பங்கெடுத்தாங்க. தொடர்ச்சியாக போராட்டம் வந்து 1 நாள் 2 நாள் 7 நாள் ஆயிடுச்சு. அழுத்த அரசுக்கு வந்து அழுத்தம், காவல்துறைக்கு நெருக்கடி வரும்பொழுது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எங்களுடைய கோரிக்கை நாங்கள் நிறைவேற்றுவரை மத்திய மாநில வலியுறுத்தி எங்கள் கோரிக்கை நிறைவேற்றுவரை நாங்கள் வந்து இந்த போராட்டத்தை விடமாட்டோம்ன்ற கோரிக்கையை வச்சு நாங்கள் கொண்டு போகிறோம். அப்போ கொண்டு போகும்போது அங்கேருந்து திமுக எம்எல்ஏ ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ தங்கப்பாண்டியன் அவர்களும் டிஎஸ்பி அவர்களும் உளவுத்துறை மூலமாக எங்களுக்கு உங்களுக்கு இந்த கோரிக்கையை முதல்வர் ஏற்றுக்கிட்டாரு, நீங்கள் போராட்டத்தை கைவிடுங்க, நான் அமைச்சர் மூலயமா உங்களை முதல்வரை பார்க்கறதுக்கான வாய்ப்புகளை நான் ஏற்படுத்தி விட்டேன் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஒரு பொய்யான ஒரு வாக்குறுதியை கொடுக்குறாங்க. அதன் அடிப்படையில் நாங்கள் அந்த 7 போராட்டத்தினுடைய நீச்சியாக உடனே நாங்கள் அந்த 7வது நாள் நாங்கள் கிளம்பி போகிறோம். நான் என்னுடைய தோழ உறவுகள் எல்லாருமே அந்த மக்கள் எல்லாமே கிளம்பி நீங்கள் போய் முதல் போய் அமைச்சரை பாருங்கள், அமைச்சர் உங்களை உடனே கூட்டி போகிறன்ற வார்த்தையை எங்களுக்கு சொன்னாங்க. அதனை நம்பி நாங்கள் வந்துட்டோம். வந்து அவருடைய கிரீவின்ஸால் இருக்கக்கூடிய அவருடைய விடுதிக்கு நாங்கள் வந்துட்டோம். நான் வந்து அவரை பார்க்குறதுக்கு நாங்கள் கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் வெயிட் பண்ணோம். அமைச்சர் இந்த மாதிரி வெளியே போயிட்டார் மாதிரி ஒரு சொன்னாங்க. அதுக்கப்புறமா 2.5 மணி நேரம் கழிச்சு நாங்கள் நிற்கிறத பார்த்துட்டு காவலர் வந்து உடம்பு சரியாமல் வந்திருக்கீங்க, போராட்டத்தோடு வந்திருக்கீங்க, உள்ளே போங்க, அமைச்சர் உள்ளதாக இருக்குன்ற வார்த்தையை சொல்கிறாங்க. அப்போ நாங்கள் உள்ளே போகிறோம், அமைச்சர் உள்ள நல்லா தூங்கி முதல்ல வந்து நீங்கள் வந்த உடனே அங்கே வந்து அமைச்சர் இல்லைன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இருக்காரு, ஆமாம், 2.5 மணி நேரம் கழிச்சு அப்புறம் அமைச்சர் இருக்காரு. நீங்கள் 2.5 மணி நேரம் காத்திருந்ததுக்கப்புறம் காத்திருந்தோம். அப்போ தான் எங்களுக்கு ஒரு அச்சுறுத்தலே ஒரு தயக்கமே வந்துச்சு, என்ன எங்கள் முதலமைச்சரை வந்து பார்க்கறதுக்கு அமைச்சர் தானே வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தாரு, அப்படி தானே தங்கப்பாண்டியன் எம்எல்ஏ சொல்லி அனுப்பிச்சு விட்டாரு, அப்படி இருக்கும் பட்சத்தில் நாங்கள் வந்திருக்குன்ற விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே, சொல்லியிருப்பாங்களே, அப்போ உடனே எங்களை வர சொல்லியிருப்பாரு, ஏன் எங்களை வர சொல்லலை அப்படின்னு ஒரு தயக்கம், எங்களுக்கு சந்தேகம் அப்போயும் எங்களுக்கு விழுந்துருச்சு. அப்போ ஒரு கணத்தோடு தான் நாங்கள் வந்து அந்த பார்க்க உள்ள நுழையிறோம். அப்படி உள்ளே போகிறப்ப அவர் ஃபோனில் பேசிக்கிருந்தார், சோபா சோட்டில் வந்து ஃபோனில் பேசிக்கிருந்தார். நாங்கள் உள்ளே நுழைஞ்சோன்னே ஒரு 13 பேர் உள்ளே நின்றோம். அவருக்கு எதிர்த்தாப்புல தான் சோபா செட்டு அவர் அங்கே இருக்குன்னா நாங்கள் ஒரு 10 அடி தள்ளி நாங்கள் நின்றுட்டே இருந்தோம். ஒரு 10 நிமிஷம் ஒரு ஃபோனில் யார்ட்ட பேசிகிட்டே இருந்தார். அவர் ஃபோனில் பேசி முடிச்ச போது நான் போனோம், ஒரு 10 நிமிஷம் நின்றுட்டே தான் இருந்தோம். அதுக்கப்புறமா பக்கத்தில் எம்பி அது வேற ஒரு நிகழ்வாக யதார்த்தமாக தென்காசி நாடாளுமன்ற தொகுதி உறுப்பினர் அண்ணே தனுஷ்குமார் அண்ணன் அவர்களும் யதார்த்தமாக வந்திருந்தாங்க, எங்களுக்காக வரலை, யதார்த்தமாக வந்திருந்தாங்க. அவரும் பக்கத்தில் தான் இருந்தார். அப்போ இந்த கோரிக்கை விஷயம் என்ன விஷயமா வந்திருக்காங்கன்ற விஷயத்த பிஏட கேட்டார். அப்போ நான் உடனே வந்து வர சொல்லுங்கன்னு சொன்னேன், என்னை வர சொன்னாங்க. நானும் அங்கேருந்து அவர்கிட்ட பக்கத்தில் போனேன், பக்கத்தில் போய் பக்கத்தில் நின்று இந்த மாதிரி ராஜபாளையம் அவங்களுடைய தொகுதியிலேருந்து நாங்கள் வந்திருக்கோம் ஐயா, நாங்கள் ஒரு குறவர் பழங்குடி சமூகத்தை சார்ந்தவங்க, எங்களுடைய கோரிக்கை விஷயமா உங்களை கேட்க வந்திருக்கோம்னு சொன்னோன்னே அடுத்து ஒவ்வொன்றா என்ன கோரிக்கை, எந்த மாதிரி கோரிக்கை அப்படின்ற விஷயத்த கேட்டார். அப்புறம் இந்த மாதிரி கோரிக்கைன்னு சொன்னோன்னே இதெல்லாம் ஒரு கோரிக்கையா, நரிக்குறவன் பேரில் குறவர் பேரை நீக்கிறதுக்கு இப்போ என்ன அவசியம் இருக்குது, ஏன் இருந்தால் என்ன அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பேசினாங்க. அப்போ அதுக்கான விவரங்களை நாங்கள் சொன்னோம். அப்புறம் விவரங்கள் நான் கொஞ்சம் ஆக்டிவேஷன் எடுத்து சொல்லும் போது அவருக்கு கொஞ்சம் நர்வஸாக இருந்துச்சு. அந்த இடத்துல வந்து நான் வந்து அவர்கிட்ட பக்கத்தில் வந்து நிற்கிறதையும் மனுவை வந்து ரெஃபரன்ஸ் பண்ணுறதையும் அவர் வந்து கொஞ்சம் விரும்பலைன்னு நினைக்கிறேன். நான் நீங்கள் கிட்ட போயிட்டு நின்று பேசுகிறத அமைச்சர் விரும்ப அமைச்சர் விரும்பலை, அதனால் தள்ளி நின்று நீ கொஞ்சம் கையை காமிச்சு அங்கே எக்ஸ்பிளைன் வரும்போது அப்படியே நின்றுக்கும்பான்னு சொன்னாரா, இல்லை வரும்போது இங்கே நின்றுட்டேன். ஆக்சுவலாக நான் நின்றுட்டேன். அந்த எக்ஸ்பிளைன் பண்ணும்போது தான் அந்த அவர் வந்து கையை காட்டி ஆக்ஷன் பண்ணுறாரு. அங்கேயே நான் அங்கேயே நின்றுட்டேன். சரி அவர் சொல்லும்போது நம்ம எதுக்கு நம்ம பக்கத்தில் போகணும் அப்படின்றக்காக நான் நின்றுட்டேன். நின்று எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், விவரம் பண்ணுறேன். ஓ இஷ்டத்துக்குலாம் வந்து முதலமைச்சர்லாம் பார்க்க முடியாது, இப்படி தான் பேசுனார், அப்படி தான் பேசினார், உரிமையில பேச உரிமையில தான் உங்கள் இஷ்டத்தில் முதல உங்கள் இஷ்டத்துக்கு முதலமைச்சர்லாம் பார்க்க முடியாதுப்பா, இது இது என்ன எடுத்த கௌத்தம் முடிக்கிற முடியாது, அதெல்லாம் நீ போயிட்டு வா பார்த்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் அநாகரிகமாகவே சொல்லி விடுறாரு. அப்போ நான் வந்து என்ன சொல்கிறேன், இந்த ப்ராசஸ் பிரச்சனை வந்து 1-2 நாள்லேயோ 10-20 நாளையோ 30 நாளையோ முடிக்க வேண்டிய பிரச்சனை இல்லை, உடனே வந்து மத்திய அரசுக்கு மாநில அரசு மூலமாக ஒரு பரிந்துரை கடிதம் எழுதணும். அப்போ இதை விரிவாக முடிக்கணும்யா, இது வந்து சீரியஸ்னஸ் அந்த அளவுக்கு போய்க்கிருக்கு, எஸ்டி ஆக்கிட்டாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி அந்த இந்த பிரச்சனை போயிடும்,
அப்படி போகும்போது இதை உடனே எங்களுக்கு திருத்த முடியாது, பெரிய நீண்டகால காலங்கள் வரும். ஏற்கனவே 40 ஆண்டு காலமாக தேங்கி நிற்கிறது ஒரு பிரச்சனை, இடையூறு பிரச்சனையாக இருக்குது, அதனால் வந்து தேங்கி நின்றோம், இதை உடனே பண்ணுங்கன்னு சொல்லும்போது அவர் வந்து அதெல்லாம் முடியாது, நீங்கள் கிளம்புங்க நாங்கள் பார்த்துக்கிறோம்னு சொல்லி எங்களை அனுப்பிச்சுட்டோம். நான் அந்த இடத்துல வந்து கிட்டத்தட்ட அவர்கிட்ட பேசினது 2-7 கிட்டத்தட்ட 5-6 நிமிஷத்துக்கு நான் உட்காந்து அவர்கிட்ட பேச எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சுற்றி நாற்காலிகள் இருக்குது, பேச்சு கூட உட்காரணும், வந்து நேராக வந்து நின்று கால் மேலே கால் போட்டு இந்த சமூகம் சொல்லி சொல்லுவாங்க. ஏற்கனவே கால் மேலே கால் ஏன்னா என்ன பரவலாக பேசுகிறாங்கன்னா, நீங்கள் போனதுக்கு அப்புறம்தான் அவர் வந்து கால் மேலே கால் போட்டு உட்காந்துட்டு இருந்தார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இயல்பாகவே அப்படிதான் இருந்தாரான்னு கேட்குறேன். இல்லை, நாங்கள் போனதுக்கு அப்புறம் தான் அதிகமாக கால் போட ஆரம்பிச்சோம். ஏன்னா இது பார்க்கக்கூடியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமாக மனப்பாங்கை வந்து ஏற்படுத்தும். இப்போ கால் மேலே கால் போட்டு உட்காருதுன்றது அவங்களுடைய ஒரு இயல்பான ஒன்று. இப்போ அமைச்சரை வந்து ஆல்ரெடியே கால் மேலே கால் போட்டுதானே உட்காந்துட்டு இருந்தோம். இல்லை இல்லை இல்லை, அமைச்சர் நாங்கள் வர வரையே கால் இப்படி தானே வச்சுருந்தார். ஓ, நாங்கள் வந்ததுக்கு அப்புறம் தானே காலை தூக்கி மேலே போட்டார். நாங்கள் அதிகமாக பேச பேச தானே காலை இறுக்கமாக்கிட்டார். முதலமைச்சர் வீடு பெட்டிஷனே போதும். அந்த மனு என்பது என்னுடைய பேரில் தான் போகுது. ஏன்னா கட்சியினுடைய நிறுவன தலைவர், இந்த குறவர் பழங்குடி சமூகத்தினுடைய பிரதிநிதியாகத்தான் நான் போகிறேன். இப்போ அதுலேயும் 7 நாள் உண்ணாவிரதம் போராட்டத்தில் நான் மயங்கி விழுந்து உண்ணாவிரதம் இருந்து அந்த போராட்டத்தை கலைக்கிறதுக்காகவே என்னை அங்கே அனுப்பிச்சி வச்சாங்க. ட்ரிப்பு ஏற்றி ட்ரிப்போடு தான் நான் அங்கே போகிறேன். அந்த பாதிக்குள்ள உடல்நிலை சரியில்லாமல் தான் போகிறேன், பலவீனமாக தான் போகிறேன். என்னைய வந்து என்னை பலவீனத்தை கூட விடுங்க, ஒரு சமூகத்தினுடைய பிரதிநிதியாக கூட பார்த்து நீ வா. ஓ, எழுத்துல சும்மா சேர்ல ஆளுந்தா கூட பரவாயில்ல, எம்டியா தான் சேர் ஃபுல்லா இருக்கு. என்னையும் உட்கார வைக்கல, என் கூட வந்தவங்களையும் உட்கார வைக்கல. என் கூட வந்தவங்க அப்படி நின்றுகிட்டே தான் இருந்தாங்க. என்னையும் நிக்க வச்சுதான் எல்லா கேள்வியும் கேட்டாரு. அதுக்கான பதில நான் சொன்னேன். இல்ல, இப்ப நீங்க அந்த அமைச்சர்கிட்ட போயிட்டு நீங்க கொடுக்குறீங்கன்னா இவர் மூலமா போனா வந்து விரைவா முதல்வர்கிட்ட போகலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு எப்படி வந்தது? இல்ல, இவர்கிட்ட கொடுக்க இவர்கிட்ட நாங்க கொடுக்கணும்னு நாங்க நோக்கமே கொண்டு வரல. நாங்க வந்ததே வந்து அங்கே போராட்டம் நடத்தினதே மத்திய மாநில அரசுக்கு எங்களை பரிந்துரை பண்ணுங்க, மாநில முதல்வர் தமிழக முதல்வர் ஐயா மு க ஸ்டாலின் அவர்களை நாங்கள் சந்திக்கணும் தான் டிமாண்டே, எங்களுடைய டிமாண்டே. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ஒரு எம்எல்ஏ மூலியமாக அது போக முடியாது, ஒரு நாடாளுமன்ற வேட்பு உறுப்பினராக போக முடியாது, அமைச்சர் மூலியமாக தான் அது பேச முடியும்னு சொல்கிறாங்க. அப்போ போராட்டம் நடந்த இடம் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம். ஓ, நீங்கள் அவங்க கட்சியினுடைய தலைவராக இருக்கிறீங்க. நீங்கள் தேர்தல் நேரத்தில் வந்து எல்லா சமூகத்தினுடைய ஆதரவும் எல்லா கட்சிக்குமே வந்து தேவைப்படும். இப்போ திமுக தன்னுடைய தேர்தல் டைமில் வந்து உங்களுடைய கட்சியில் வந்து அணுகுனாங்களா, நாங்கள் வந்து நீங்கள் எங்களுக்கு ஓட்டு போடுங்க, இல்லை வந்து உங்கள் சமூகத்துடைய? ஏன், இதே திமுகவில் எங்கள் சமூக சார்ந்தவங்க எத்தனை பேர் இருக்காங்க, நிறையா பேர் இந்த கட்சியில் இணைஞ்சிருக்காங்க, கட்சியில் இருக்காங்க, வாழ்ந்துக்க இருக்காங்க. சில பேர் நேரடியாகவும் இருக்காங்க, சில பேர் மறைமுகமாகவும் இருக்காங்க. இல்லை, இப்போது பரவலாக என்ன பேசப்படுதுன்னா, இப்போ நீங்கள் ஒரு பட்டியல் சமூகத்திற்கான ஒரு கட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய கட்சிகள் இங்கே இருக்கு. அந்த கட்சிகளுக்கு வந்து ஆளுகின்ற எந்த கட்சியாக இருந்தாலுமே அவங்கள பார்த்து சரி இவங்க செய்யணும் அப்படின்ற செயலன்னா வந்து இங்கே ஒரு பதட்டமான சூழலை இவங்க ஏற்படுத்துவாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து எல்லா அரசுக்குமே இருக்கும் இல்லையா. இப்போ பழங்குடி சமூகத்துக்கு வந்து ஒரு பெரிய அளவிலான ஒரு கட்சியோ ஒரு அதிகாரமோ இல்லாததுனால தான் இப்போ இப்படி நிலைகள்லாம் ஏற்படுதுன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? நிச்சயமாக நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு பட்டியல் சமூகத்தில் இருக்கக்கூடிய சில சமூகங்களுக்கு பல்வேறு கட்சிகள் அரசியல் வலிமையில் அதிகார வலிமையில் மிக காலுண்டி வேரூண்டி வந்துட்டாங்க. இன்னைக்கு அவங்களுடைய எழுச்சியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அசைக்க முடியாத ஒரு எழுச்சியாக இருக்குது. ஆனால் பழங்குடி மக்கள் மத்தியில் அப்படி ஒரு எழுச்சியே இல்லை. இன்னைக்கு மக்களை அமைப்பாக்குறதே மிகப்பெரிய ஒரு கொடுமையாக இருக்கும், மிகப்பெரிய ஒரு வேதனையாக இருக்கும். ஏன்னா அனைவருமே அன்றாட கட்சிகள் பாட்டாளி வர்க்கத்தை சார்ந்தவங்க. அன்றாட ஒருவேளை உணவுக்கே வந்து உழைச்சாதான் நீங்கள் சாப்பாடுற கூடிய இருக்கவங்க. அவங்க எப்படி ஒரு அமைப்பு திரட்டி இயக்கம் திரட்டி மக்களை சேகரித்து வர முடியும்? இன்னும் என்னென்னா அவங்க பின்புலம் அவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் கல்வி ரீதியான ஒரு உரிமைகள் அங்கே இல்லை. அப்போ கல்வி அறிவு பெற்றிருந்தால் அவங்க யோசிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க, எது நம்மளுக்கு தேவைன்றதை சிந்திக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்போ நம்ம கல்விக்கு கல்வி தேவை, அரசியல் அதிகாரத்துக்கு ஒரு இயக்கம் தேவை, நம்ம சமூக பிரச்சனை தேவைறதுக்கு ஒரு அமைப்பு தேவைன்னு சொல்லி ஒரு கட்டமைச்சிருப்பாங்க, உருவாக்கியிருப்பாங்க. அப்போ நாங்களும் இப்படி தான் பட்டு வந்தோம். எங்களுக்குன்னு ஒரு குரல், தனி குரல் வேணும், எங்கள் குரலினுடைய பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு ஒரு இயக்கம் வேணும், ஒரு அமைப்பு வேணும்னு நாங்களாக தான் எழுந்து வந்தோம். இப்போ நீங்கள் இந்த கோரிக்கை வைக்க போகும்பொழுது அமைச்சர் வந்து இப்படி நடந்து கொண்டார் சொல்கிறீங்கள, ஒருவேளை வந்து வேலையின் நிமித்தம் நிறைய அடுத்தடுத்த வேலைகள் இருக்கிறதுனால வந்து ஒரு அந்த மாதிரி அசாதாரண அந்த மாதிரி உங்களை வந்து நார்மலாக வந்து பேசினாரா,
இல்லை இந்த சமூகத்திலேருந்து வந்திருக்கீங்க அப்படின்ற காரணத்துக்காக தான் வந்து இப்போ ஏற்பட்ட இந்த மாதிரி பேசினாரான்னு கேட்குறேன். அந்த ஒரு காரணத்துக்கு இதுதான் இது மட்டும்தான் இல்லை, மற்றவங்களுடைய பார்வையிலிருந்து நீங்கள் எப்படி பார்க்குறேன்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் உங்களுக்கு இல்லை நான் என்ன சொல்ல வரேன்னா, என்னுடைய நான் நடந்த நிலையிலிருந்து நான் வந்த சூழ்நிலையிலிருந்து நான் சொன்னதுக்கப்புறம் தான் அவனுடைய பிஹேவியர்லாம் மாற ஆரம்பிக்குதுன்னு நான் சொல்கிறேன். ஒவ்வொரு டாக் பண்ணும் போதும் ஒவ்வொரு ஸ்பீச்சிங் பண்ணும் போதும் அவருடைய பிஹேவியர்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது. நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அவர் என்கிட்ட பேசுறதும் ஏன் இதுக்கு முன்னாடி வந்து காலை கீழப்பட்டவர், நான் வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது காலை தூக்கி போகிறதுக்கான காரணம் என்ன? ஒன்று, நான் ஒரு பிரதிநிதியாக வந்திருக்கேன். நான் அவரை தகப்பனுடைய தாயாக கூட மதிக்கிறேன். அவர் கால் மேலே கால் போட்டது கூட நான் பெருசாக கூட நினைக்கல. உங்கள் பார்வையில் வைங்களேன், ஒரு கட்சியினுடைய தலைவராக வந்திருக்கேன்ல, அவர் ஒரு அமைச்சர், ஒரு மனுவை வாங்குறவர், வந்திருக்கிறவங்கள உட்காருன்னு சொல்கிறதுனால என்ன ஆக போகுது? நான் அவர்கிட்ட கேட்குறேன், எதிர்த்தாவில் சேர் இல்லைன்னா பரவாயில்ல, சுற்றி சோபா செட்டு எம்டியாக தான் இருக்குது. இது சமமாக உட்கார சொல்கிறதுக்கு என்ன காரணம்? உட்கார சொல்கிறதுக்கு என்ன காரணம்? ஏன் காரணம்? உட்கார சொல்லியிருக்கலாம் இல்லையா? அப்போ அந்த இடத்துல இதே ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகம் வந்திருந்தா, ஒரு பிராமணிய சமூகம் வந்திருந்தா, ஏன் அவர் சார்ந்த சமூகம் சார்ந்த ஒருத்தர் வந்திருந்தால் உட்கார வச்சு பேசியிருப்பார்ல? இப்போ ஒடுக்கப்பட்ட பழங்குடி சமூகத்திலேருந்து ஒருத்தர் வந்தான்னு ஒரு பார்வைக்காகத்தானே நீங்கள் நிச்சய வச்சு கடைசி வரை கேள்வி கேட்டு வெளியே அனுப்புனீங்க, உரிமையில் பேசுனீங்க. இப்போ எங்களை நாங்கள் வந்தது நோக்கம் எப்படி இருந்துச்சு? முதலமைச்சரை இவர் இவர் தான் நியமிச்சிருக்காரு, முதலமைச்சர் இவர் தான் பார்க்கறதுக்கான ஏற்பாடு பண்ணியிருக்காரு, டைம் வாங்கி கொடுத்துருக்காரு, இவரை பார்க்க போங்க, இவர் மூலிமா அவர் கூட்டி போகிறேன்னு சொல்லி எங்களை கூட்டி வந்தாங்க. ஆனால் வந்த இடத்துல இவர் இப்படி சொல்கிறார், முதலமைச்சர் ஓசத்துக்கெல்லாம் பார்க்க முடியாதுன்னு சொல்கிறாரு. அப்போ இந்த அவமானம் எங்களுக்கு தேவையா? இப்போ இது இவர் என்னையும் அவமானப்படுத்தலை, நான் சார்ந்திருக்கக்கூடிய என்னுடைய சமூகத்தை, இந்த நான் என்னை போல பாடுபடுகின்ற ஒடுக்கப்பட்ட பாட்டாளி வர்க்கமான பழங்குடி சமூகத்தையும் தாழ்த்தப்பட்ட சமூகத்தையும் பட்டியலின சமூகத்தையும் நிக்க வைக்கிறாங்க. சமூக விளிம்புலையில் இருக்கக்கூடிய யாரெல்லாம் குரல் கொடுக்க எழுந்து வராங்களோ அவங்களெல்லாம் எழுந்து வராமல் அவங்க இப்படி தான் காலம்பரா இருக்குன்னு ஒரு நிலைப்பாடோடு தான் இவர் நடந்துக்கிட்டார். நான் சொல்கிறேன், இப்போ எனக்கு பட்ட அநீதி வேறு யாருக்கு நடக்கக்கூடாது, இனிமேல் நடக்கக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். எனக்கு பட்ட கொடுமைகள் நான் விவரிக்கிறேன். இதுதான் இங்கே நடந்துக்கிறதுக்கு. இதை வந்து நீங்கள் இது எப்படி பார்வையில் நீங்கள் கொண்டு போகிறீங்க, எந்த மாதிரி கொண்டு போகிறீங்கன்னு தெரியல. இங்கே இப்போ நீங்கள் இந்த விஷயங்கள்லாம் பேசுகிறீங்கல்ல, நிச்சயமாக ரெண்டு நாள் ஆயிடுச்சு. இந்த விஷயம் வந்து அமைச்சர் மூலமாக இந்த விஷயம் வந்து முதலமைச்சருடைய பார்வைக்கு கண்டிப்பாக போயிருக்கோம், கண்டிப்பாக போகாமலாம் இருந்திருக்கு. அதில் தொடர்ந்து பேட்டிகளும் கொடுத்துட்டு இருக்கீங்க. அரசு தரப்பிலிருந்து ஏதாவது வந்துச்சு? இதுவரை இந்த நொடி பொழுது இந்த நிமிஷம் வரையே இதுவரை எங்களுக்கு அரசு துறையிலிருந்து எதுவுமே வரலை. தமிழக முதல்வர் அவர்கள் ஐயா அவர்கள் மூலியமாகவோ அல்லது செக்ரட்டரி மூலியமாகவோ நீங்கள் தன்னுடைய கழகத்தின் சார்பாக நீங்கள் அவமதிக்கப்பட்டிருக்கீங்க, அமைச்சர் மூலியமாக அவமதிக்கப்பட்டிருக்கீங்க, உங்களை முதலமைச்சரை பார்க்க கூட்டியன்னு சொல்லி உங்களை ஏமாத்திட்டாங்க. சரி வாங்க, முதலமைச்சரை பார்க்குறதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன், வாங்க ஒரு நிமிஷம் அவரை பார்த்துருப்போங்கன்னு சொல்லி ஒரு மனு கொடுப்பதற்கு கூட எங்களுக்கு இதுவரை வாய்ப்பை ஏற்படுத்தவில்லை. இல்லை ஏன் இந்த மாதிரிலாம் போயிட்டு எல்லா இடத்துலையும் பேசுகிறீங்கன்னு கூட உங்களுக்கு எந்த யாருமே வந்து சொல்லலையா? ஏன் யாரும் இதுவரை என்ன இது கூட எங்களை கேட்கல? எந்த அதிகாரி கூட எங்களுக்கு இதுவரை எங்களை பார்க்கல. இந்த மூணு நாள் நடந்திருக்கு, நாயா பையா இதே அதில் அலைஞ்சுக்கிருக்கான். அப்போ எங்களை எந்த அளவுக்கு எங்களை தீண்டாமையா பார்க்குறாங்க? ஏ கூப்பிட்டு வச்சு அவமதிச்சுட்டாங்களோ, இவ்வளவு செய்தி வைரல் ஆகும், பிரச்சனையாக ஓடிக்கிறீங்கப்பா. ஒரு விட்டு கூப்பிட்டு வச்சு மனுவை வாங்கினதான் என்னென்ன ஒரு வார்த்தை வரமாட்டேது அவங்ககிட்ட வந்து, ஒரு பதில் வரமாட்டேது. எங்கள் கோரிக்கை மனு வாங்குறதுலையும் எங்கள் மனுவை கேட்கறதுலையும் என்ன 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 பிரச்சனை ஆக போகுது? நான் கேட்குறேன், 30 ஆண்டுகளாக பிரச்சனை, இந்த பிரச்சனை இப்போ நேற்று பிரச்சனை, 30 ஆண்டுகளாக எங்கள் முன்னோர்களும் நாங்களும் இந்த கோரிக்கை வச்சு நாயாப்பையை அலைஞ்சது தான் மிச்சம். வேற்கனே கடந்த 14 மாசம் தலைமைச் செயலகத்தில் 1200 பழங்குடிகளை உறவினர்களை கூட்டி போனோம் மனு கொடுக்கறதுக்கு, அவரை வாழ்த்து சொல்வதற்கு, மனு வாழ்த்து சொல்லி மனு கொடுக்கறதுக்கு. நாய் அடிக்கிறவன் அடிச்சு தரதன்னு இழுத்து வெளியனுச்சு பற்றி விட்டீங்க. அதே தலைமைச்சில் நடந்த சம்பவம் சார். முதலமைச்சரை பார்க்க போறதுக்கு எங்களை 1200 பழங்குடிகளை வளவரையில் மறுத்து தாம்பரத்தில் காஞ்சிபுரத்தில் இங்கே போகிற வழி எல்லாத்துலேயும் சுற்றி காவல்துறைகளை வச்சு லாக்கப் பண்ணி உடங்க எங்களை போகிற மண்டபத்தில் அடித்து சித்திரவதை பண்ணாங்க. நாங்கள் என்ன அராஜகம் பண்ணோமா, பஸ் உடைக்க வந்தோமா, இல்லை வன்முறை எழுப்பில் வந்தோமா? முதலமைச்சரை பார்த்து நேரடியாக மனு கொடுத்து வாழ்த்துக்கள் சொல்ல வந்தவங்களை நடுவில் இருக்கு நிற்க வச்சு எங்களை வந்து அவமானப்படுத்தி வெளியனுச்சு விட்டாங்க. தலைமைச்சரகம் போய் நான் வந்து முதலமைச்சரை பார்க்கணும் கோரிக்கை, அந்த போராட்டத்தின் ரீதியாக வாங்க உடனே முதலமைச்சர் கூட்டி போகிறேன்னு சொல்லி இதே போல் போன 4வது மாதமும் இதே காவல்துறைகளும் எங்கள் செக்ரட்டரி அலுவலகம் அதுவரை எங்களை ஏமாற்றிட்டாங்க. இதெல்லாம் முதலமைச்சர் பார்வை கொண்டு போனாங்களா? முதலமைச்சருக்கு தெரியுமா? ஆனால் எங்கேயாச்சும் யாராச்சும் ஒரு யூடியூப்பில் ஃபேமஸானால் போதும், அவங்கள தூக்கி உட்கார வச்சு டீ கொடுக்குறதும் அவங்கள்ட்ட இட்லியும் புறா கறி சாப்பிட்றதும் வாடிக்கை வச்சுருக்காங்க. இது எந்த விதத்தில் சாயம்? அப்போ அவங்களை ஒடுக்கப்பட்ட மக்கள்ன்ற அடிப்படையில் நீ இவங்களை கூட்டி போய் அவங்க கோரிக்கை வச்சிங்களே, அப்போ அதே ஒடுக்கப்பட்ட வகுப்பில் தானே நாங்களும் இருக்கோம், அதே மக்கள் தானே நாங்களும் கோரிக்கை வைக்கிறோம், ஏன் எங்கள் கோரிக்கை கேட்க மாட்டீங்க? அப்போ ஒரு கண்ணில் சுண்ணாமும் ஒரு கண்ணு வெண்ணிலையும் தான் நீங்கள் வைக்கிறீங்க.
அப்போது உங்கள் பார்வையில் இது எப்படியா இருக்குது? யாராச்சும் ஒரு ஆள் பாதிக்கப்பட்டு தன்னுடைய அரசு தன்னுடைய அரசு நிர்வாகத்தில் யாராச்சும் பாதிக்கப்பட்டு இது மூலியமாக எனக்கு விமர்சனம் வந்துட்டால் பிரச்சனையாயிரும், அப்போ கூட்டு உட்கார வச்சு பேசிடும் சொல்லி தானே அவங்கள பேசியிருக்கீங்க. நீங்கள் உண்மையே சமூக நீதி பேசுகிறதா இருந்தால், நியாயமான முறையில் சமூகமாக மக்கள் நீ மதிக்கிறதா இருந்தால், எப்படி தங்கச்சி நரிக்கார சமூகத்தை சேர்ந்த பண்ண அஸ்வினியை கூட்டு உட்கார வச்சு அவங்களுக்கு தேநீர் அறிஞ்சு அவங்களுக்கு அடிப்படை செஞ்சு கொடுத்தது போல் நாங்கள் நேர்மையாக எங்களுக்கு டீ காப்பி கொடுக்க வேணாம், நீ விருந்து கொடுக்க நீங்கள் விருந்து கொடுக்க வேணாம், எங்கள் கோரிக்கை ஒன்று கூட வச்சு மனு வாங்குறதுல உங்களுக்கு என்ன ஆக போகுதுன்னு கேட்குறோம். பக்கத்திலே போகலாமல் எங்களை வெளியே வெளியே அடித்து பற்றி வர்றீங்க. நாங்கள் அந்த மனுவை போக்க கேட்காம இருந்தோமா, உங்களுக்கு அனுமதி வாங்காமல் இருந்தோமா? எங்கள் சமூகம் சார்ந்த இயக்கங்கள் எத்தனை இயக்கங்கள் இவரை சார்ந்து அனுமதி வாங்க மனு கொடுத்துருக்கு, கோரிக்கை வச்சிருக்கு, எத்தனை இடத்துல ஆர்ப்பாட்டம் நடத்திருக்கு, பொதுக்கூட்டம் போட்டிருக்கு, கண்டன நிகழ்ச்சி இருக்குது, எத்தனை அமைச்சர்களை பார்த்துருக்கோம், நான் எத்தனை சட்டமன்ற உறுப்பினர்களை பார்த்துருக்கேன், எதிர்க்கட்சி தலைவர்களை பார்த்துருக்கேன், ஆளுங்கட்சி தலைவர்களை பார்த்துருக்கேன், உறுப்பினர்கள் யாருமே அவருடைய பார்வையை கொண்டு போகல, அவர் கொண்டு போகாமல் இருப்பாங்க, அவர் கொண்டு போனதால் இந்த இவ்வளோ பிரச்சனை வந்திருக்குமா? ஏன் எங்களுக்கு எங்களுடைய கோரிக்கை மட்டும் ஏற்க மாட்டீங்க, பார்க்க மாட்டேங்க? நாங்களும் ஒரு பழங்குடிகள் மக்கள் தானே, பழங்குடி மக்கள் அனைத்து மக்களுக்கும் நான் தேவையானதை பூர்த்தி செய்வேன்னு சொல்கிறேன். இதே அரசு தானே இதே பழங்குடிகளை காவல்துறை மூலியமாக லத்தியை அடி அடி நாயை போய் அடிக்குது. இந்த அமைச்சர் பிரச்சனை வெளியே வந்த பிறகு தான் ராஜபாளையத்தில் உண்ணாவிரதம் இருந்த போராட்ட மக்களை நாயடி பேயடி பெண்களை பெண்கள்னு பார்க்காம ஆண்களை ஆண்கள்னு பார்க்காம இன்றைக்கி அவங்கள நாயடி பெயர் அடித்து துரத்தி பொய் வழக்கு போட்டு சித்திரவதை பண்ணிக்கிருக்காங்க. இப்போ வரை அந்த பழங்குடி மக்கள் மீது பொய் வழக்கு போட்டு வீடு வீடாக போய் இன்றைக்கி காவல்துறை கைது பண்ணிக்கிருக்காங்க. இதெல்லாம் ஸ்டாலின் அவருக்கு தெரியுமா? அமைச்சர் அவர் ஒரு கழகத்தினு சேர்ந்த அமைச்சர் வெளியே வந்த அந்த பிரச்சனை அம்பலமாகுது தீவிரமாகுதுன்னு சொன்னேன். எங்கள் மேலே இருக்கிற கோவத்தை இன்றைக்கி பழங்குடி மக்கள் மேலே காட்டுறாங்க. நாங்கள் என்ன சார் பாவம் செஞ்சோம்? நாங்கள் போராட்டத்துக்கே வரக்கூடாத மக்கள் சார் நாங்களாம். ஆனால் இன்றைக்கி வீதியில் இறங்கி போராட வச்சு எங்கள் பிள்ளைகளை பூரா அழுக வச்சுருக்கீங்க. நான் யாவனத்தை காட்டுறேன், எத்தனை பேர் மேலே தடியடி எடுத்திருக்கீங்க, எத்தனை பேர் மேலே பொய் வழக்கு போட்டிருக்கீங்க. ஏழு நாட்கள் உண்ணாவிரதம் இருந்தால் அப்போ ஏதாச்சும் மக்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சா? சாலை இறங்கி போராடணுமா? ஏதாவது ஒரு செய்தி வந்துச்சா, தகவல் வந்துச்சா? ஏழாவது நாள் முடிஞ்சு எட்டாவது நாள் இங்கே வரும்போது இங்கே மனு கொடுத்துட்டு இங்கே எங்களை அவமதிச்சு இந்த தகவல் போன பிறகு என் மக்கள் கொந்தளிக்கிறாங்க. காரணம் என்ன? ஏழு நாள் அண்டன் தண்ணி பண்ணு சாப்பாடு ஒரு சாப்பாடு கிடைக்காத சூழ்நிலை கூட உண்ணாவிரதத்தில் கடந்தோம். ஒரு நாள் வேலைக்கு போனாதான் அன்னைக்கு ஒரு நாள் உணவு சாப்பாடு அதையும் நாங்கள் புறக்கணிச்சு உட்காந்தோம். அங்கே உட்காந்தவங்க பூரா என்ன பெரிய பெரிய பணக்காரங்களா, கோடீஸ்வரங்களா, இல்லை முக்கிய திமுக பிரமுகர்களா, அதிமுக பிரமுகர்களா, இல்லை பெரிய பெரிய கட்சியை சார்ந்தவங்களா, கட்சியினுடைய வாரிசுகளா, எந்த சமூகத்தை சார்ந்தவங்க? அவங்க கோரிக்கையை நிறைவேற்றுறதுக்கு நீங்கள் ஏன் இவ்வளோ செவிசாய்க்காமல் காலம் தாழ்த்துறீங்க? அப்போ எங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றாமல் அலட்சியப்படுத்துறீங்க. எங்கள் மக்களுடைய கட்சித் தலைவர் இரணியன் அவர் வந்திருக்கார் ஒரே காரணத்தை அவரையும் அவமதித்து வெளியே நாயப்பையை வெளியேற்ற மாதிரி வெளியேற்றிட்டு இருக்கீங்க. அப்போ சொல்லி இதை கண்டித்து முழக்கப்பட்டிருக்காங்க. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த மக்கள் மீது தடியடி நடத்தியிருக்காங்க. இந்த தடியடி நடத்துனது கூட எப்படின்னா அமைச்சர் பிரச்சனையை உருவாக்கி வெளியே வந்த பிறகு அமைச்சர் மொழி அழுத்தத்தின் காரணமாக தடியடி நடந்திருக்கு. உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நிலை ஏற்படுதுன்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து போராடும் பொழுது அந்த மக்கள் அடிக்கிறாங்க, அந்த மக்கள் அடிக்கிறாங்க. அதுக்கான வீடியோ எல்லாம் புதிய தலைமுறை சண்டி மட்டும் ஒளிபரப்பல, புதிய தலைமுறையிலிருந்து எல்லா சேனல்களும் சொல்ல விரும்பல, எல்லா சேனலும் ஒளிபரப்பா இருக்கு. அதுக்கான ஆவணங்கள் வீடியோ எங்கிட்ட இருக்கு. தடி நாய் அடிக்கிறோம்னு அடிச்சிருக்காங்க சார். பெண்களை பெண்களை பார்க்காம எந்த அடி அடிச்சிருக்காங்க தெரியுமா? குழந்தைய அடிச்சிருக்காங்க சார். குழந்தைகள் மேல வழக்கு போட்டிருக்காங்க, மாணவர்கள் மீது வழக்கு போட்டிருக்காங்க. இன்னைக்கு இதுக்குள்ள முதலமைச்சர் பதில் சொல்லிடுவாரா? நாங்கள் நாங்கள் பழங்குடி மக்கள் போராட்டத்துக்கு பட்டாளியன் இறக்கிறதுக்கு என்ன சார் அவசியம் இருக்கு? அந்த அளவுக்கு நாங்கள் வன்முறைக்காரங்களா? வன்முறை உருவாக்கிற பிம்பத்தை யார் சார் உருவாக்குறா? யார் கொண்டு வர்றா? ஜனநாயக அறவழியில் போராடி உண்ணாவிரதம் போராடி இதை நாங்கள் வன்முறையில் ஏற்பட்டிருந்தா நாங்கள் எதுக்கு உண்ணாவிரதம்ன்ற போராட்டத்தை கையில் எடுக்கிறோம்? ஏழு நாள் உண்ணாவிரதம் போராட்டம் எடுக்கிறோம். இந்த பிரச்சனை நாங்கள் அப்பயே இறங்கி நாங்கள் பண்ணியிருப்போமே, எங்களுக்கு அந்த நோக்கமே கிடையாது. ஆனால் இன்றைக்கி மக்கள் மேலே பொய் வழக்கு போட்டு தடியடி நடத்துறதுக்கான காரணம் இதுக்கு முதலமைச்சர் எங்கே பதில் சொல்வாரா? இன்றைக்கி ஒடுக்கப்பட்ட சமூகத்தினுடைய விடுதலை குரலாக இருக்கிறோம், இன்றைக்கி அம்பேத்கர் கைத்தடிகளாக இருக்கிறோம், பெரியாருடைய பேரன்களாக இருக்கிறோம், எங்கெல்லாம் ஒரு சமூகம் ஒடுக்கப்படுவதோ அங்கே என் குரல் ஒழிக்கும்ன்ற நிறையா தலைவர்கள் பேசுனாங்க. இன்றைக்கி அந்த தலைவர்கள் வாய் எங்கே போச்சு? தலித்திய விடுதலை பேசுகின்ற வாய் எங்கே போச்சு? சனாதன குரலை பேசுகிற உயர்த்தி பேசுகிற குரலில் எங்கே போச்சு? இன்றைக்கி கம்யூனிஸ்ட் பேசுகிற குரலில் எங்கே போச்சு? பெரியாரிய குரல் எங்கே போச்சு? அம்பேத்கர் குரல் எங்கே போச்சு? இன்றைக்கி ஏழு நாளாக போராட்டம் நடத்தி இன்றைக்கி தடியடி எடுத்துருக்காங்களே, நடிகர் நடத்துகிறேன் என்ன பணக்காரனா? அப்போ உங்கள் பார்வையில் இவங்க எப்படி தர்றாங்க? உங்கள் அரசியல் லாபத்துக்கு மட்டும் தேவையான பிரச்சனையை கையில் எடுப்பீங்க, மற்ற மக்கள் அனாதையாக்கி விட்டுருவீங்க. அப்போ இந்த நீங்கள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான கட்சி நடத்துறீங்களா, இல்லை சமூக நீதி பேசுகிற கட்சி நடத்துறீங்களா? அப்படி பேசி ஒழுங்கு ஏதாவது செஞ்சிருக்கீங்களா? அப்போ இந்த மக்கள் மக்களாக தெரியலையா? இந்த பிரச்சனை வைரலான பிறகு தான் அனைத்து ஊடகமும் பேசப்படுது. வைரல் இதுக்கு முன்னாடி இந்த மக்களுடைய பிரச்சனை நடக்க நான் எத்தனை பேர்ட்ட முறையிட்டிருக்கேன் தெரியுமா? எத்தனை ஊடகத்தை நானே ரேடியா போய் சந்திச்சிருக்கேன் தெரியுமா? எத்தனை அரசியல் தலைவர்கள் சத்தமாக பேசியிருக்கேன் தெரியுமா? இதே சமூக நீதி பேசுகிறவங்க
தலித்திய விடுதலை பேசுறவங்க ஒரு தனிப்பட்டவங்க போன்ல போய் ஆதாரத்தோடு போய் கொண்டு போய் கொடுத்துருக்கேன். வாயும் திறக்கல ஒன்றும் திறக்கல. யாருக்கிட்ட கொடுத்தீங்க? எல்லாத்திலையும் கொடுத்தேன் சார். இன்னைக்கு யாருமே தெரியல. இதே திமுக நான் அன்னு தொல் திருமாவளவன் அண்ணன் மேல மிகப்பெரிய மதிப்பு மரியாதை வச்சிருக்கோம். நாங்க அவர்கிட்ட போய் சொன்னீங்க, அவர்கிட்ட நேரடியா கட்சி சார்ந்திருக்க கட்சி நிர்வாகிட்ட போய் தனிப்பட்ட முறையிலும் சொல்லிட்டான், நேரடியா போன்லயும் பேசிட்டான், அவருடைய வாட்ஸ்அப் தளத்தையும் நான் பகிர்ந்துட்டேன். என்ன அவர் பார்த்தா எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்ல. இது சம்பந்தமா ஏதாவது ஒரு கண்டனம் வெளியிட்டு இருக்காரா, ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்காரா? ஒரு பழங்குடியினர் சமூகத்தை சார்ந்த ஒரு இளைஞர ஒரு கட்சியினுடைய தலைவர் அமைச்சர் அவங்க வச்சிருக்காருல்ல, இது அன்னை திருமாவளவன் ஏன் கண்டிக்கல? ஏன் கண்டிக்கல? ஏன் கண்டிக்கல? அது சார்ந்திருக்க திமுக கூட்டணி யாரு ஏன் கண்டிக்கல? அது சார்ந்திருக்க திமுக அனைத்துமே நிறைய இயக்கங்கள் பெரும்பாலுமே தலித் இயக்கங்கள் தான். ஆனா இன்னைக்கு அந்த சமூகத்திற்கு மட்டும் பல்லருக்கும் பறையருக்கும் அருந்ததற்கும் மட்டும் ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா உடனே பொங்கி எழுகுறீங்க, உடனே தீவிரமா வரீங்க. அப்ப குறவரின பழங்குடி மக்கள் இழிச்சா பயிலலாம் உங்களுக்கு தெரியுதா? கேன பயிலா தெரியுதா? அப்ப நாங்க கொடி பிடிக்க வேணும், போஸ்டர் ஓட்ட மட்டும் வேணும், எங்க குரலுக்கு பிரச்சனைனா குரல் கொடுக்க நாங்க வரமாட்டோம். அப்பனா எங்களுக்கு திமுக கூட்டணியுடைய ஆதரவு தான் வேணும். அப்படித்தானே பாக்குறீங்க? அப்படித்தான் நடக்குது. நீங்க நினைச்சிருந்தா ஏன் குரல் கொடுக்கல? குரல் கொடுத்துருக்கலாம்ல. இங்கேயும் சனாதன குரல் அழிக்கத்தானே படுது, இங்கேயும் அம்பேத்கர் பிள்ளை வாரிசுகள் அம்பேத்கர் பார்வையில ஒடுக்கத்தானே படுறாங்க. பழங்குடி மீன தடியடி நடத்துவதற்கு என்ன அவசியம் வந்திருக்கு? பெண்கள் உறுப்ப தொட்டு தொட்டு பேசின சித்திரவதை பண்ணி பிடி தரது இழுத்துறதுக்கு என்ன அவசியம் வந்திருக்கு? ஏன் இதெல்லாம் ஏன் கேட்கல? இது சார் எங்களுடைய கோபம் ஆதங்கமா இருக்கு. இன்னும் எத்தனை காலத்துல இந்த பிரச்சனை எங்களுக்கு நீடிக்குது? இன்னும் பொய் வழக்கு போட்டுக்கிருக்காங்க. இதுவரை எந்த ஒரு அரசியல் தலைவர்களும் எங்களுக்கு ஆதரவாக எதுவுமே செவி சாய்க்கல. ஆனா யாராச்சும் ஒரு வீட்டில் எங்கேயாவது நடந்தா போதும், எலவு வீட்டில் கூட போய் விருந்து சாப்பிட்டு வந்துருவாங்க. அப்படிதான் சார் இங்க நடக்குது. இங்க என்ன பிரச்சனை ஓடுது முதல்ல யாருமே கண்காணிக்க மாட்டாங்க சார். இப்ப நாங்க என்ன கேட்கிறோம், எங்க சமூகத்தினுடைய வாழ்வு உரிமைக்கான போராட்டத்தை கையில் எடுத்திருக்கோம். அறவழி போராட்டத்தை நீங்க வன்முறையை மாத்தி விட்டு இன்னைக்கு மக்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு விஷத்தை பரப்பி விட்டுருக்கீங்க. இப்போ என்னோட நிறைவான கேள்வி, இப்போ ஜெய் பீம்னு ஒரு படம் வந்தது, அந்த படத்தை பார்த்தீங்கன்னா பழங்குடி சமூக மக்கள் வந்து பெருமளவில் பாதிக்கப்படுறாங்க, அவங்க அடிப்படை தேவைகள் கூட இல்லை, இந்த மாதிரி சித்திரவதைகள்லாம் பண்ணப்படுறாங்கன்னு சொல்லும்போது, இதே ஆளுகின்ற திமுக அரசு அது சார்ந்த அந்த படம் வந்ததுக்கு பிறகு நீங்கள் சொல்லக்கூடிய அந்த ஒரு யூடியூப்ல ஒருத்தவங்க வந்து பிரபலமானதுக்கு பிறகு பழங்குடி சமூகத்திற்கும் நரிக்குறவர் சமூகத்திற்கும் நாங்கள் இவ்வளோ விஷயங்கள் செய்கின்றோம் அப்படின்ற மாதிரி ஒரு நிறைய ஒரு பட்டியல்லாம் அந்த டைம்ல வந்து வெளியிடப்பட்டதில்லை, அந்த பயன்கள்லாம் உங்களை வந்து அடைஞ்சுதான்னு கேட்குறேன். அவங்க சொல்லக்கூடிய அந்த திட்டங்கள் எல்லாம் உண்மையான பழங்குடிகளுக்கு அந்த பலனை அடையலை, சொல்லப்போற உண்மையான குறவர்களுக்கு அதை அடையலை. இப்போ ஐயா ஸ்டாலின் ஐயா அவர்கள் ஜெய்பீம் படம் பார்த்து கண்ணீர் விட்டு கதறினாரு, ரத்த கண்ணீர் வடிச்சுன்னு சொன்னார் ஐயா, தெரியுமா? ஆமாம். சரி, அந்த படத்தை பார்த்துட்டு, படத்தை பார்த்தது பெரிய விஷயம், நாங்கள் ரொம்ப வரவேற்கிறோம், அவருக்கு ஒரு கோடி கும்பிடு போடுறோம். இப்போனாச்சும் அந்த படத்தில் பழங்குடி வேதனையை பார்த்துருக்காரு, நான் வளர்த்தப்படுறோம். ஆனால் அதில் பாதிக்கப்பட்டது ராசாக்கன் யார் தெரியுமா? உண்மையான குறவன் சமூகத்தை சார்ந்தவன். என்னுடைய ரத்தமும் ராசாக்கன் ரத்தமும் ஒன்று. ஆனால் இன்னைக்கு அவருடைய பார்வையில் நான் குறவன் சொன்னால் ராசாக்கண்ணுவை அவர் நரிக்குறவன்ற சமூகத்தில் இருக்கக்கூடிய மக்களை தான் அவர் பார்த்துருக்காரு. அந்த அடிப்படையில் தான் அஸ்வினிக்கு அசார்ந்த சமூகத்திற்கு போய் உதவி போயிருக்கு, அடிப்படை வசதி போயிருக்கு, வீட்டு வசதி போயிருக்கு, ஓட்டுரிமை போயிருக்கு, குடும்ப அட்டை போயிருக்கு, இலவச வீடு கட்டி கொடுத்துருக்காங்க, கடை கட்டி கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கான தேவைகளை பூர்த்தி பண்ணியிருக்காங்க. உண்மையான போராடுகின்ற அந்த சொல்லப்பட்ட அந்த காவல் பொய் வழக்கலாம் சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்ட மக்கள் நரிக்குறவர் என்ற பெயரில் உள்ள மக்கள் சொல்லப்படுகின்ற மக்கள் அல்ல. அந்த 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 ராசாக்கள் என்றவர் உண்மையான குறவர் சமூகத்தை சார்ந்தவர், அவருடைய ரத்த வாரிசாக நாங்கள் இங்கே இருக்கோம். எங்களை கூட்டு வச்சு நீ பேசியிருந்திருக்கீங்களா, பார்த்துருந்துருக்கீங்களா? இல்லை. உண்மையான குறவர்கள் யார் என்பது தெரியாமல், உண்மையாக பாதிக்கப்பட்ட மக்கள் யாருன்னு தெரியாமல், உண்மையான பாதிப்படைந்த மக்களுக்கு பலன் போய் சேராம இன்னும் இருக்கு. ஜெய்பீம் படத்தில் சொல்லப்பட்ட குறவர்கள் நாங்க, ஆனா நீ அந்த படத்தினுடைய விவாத பிரச்சனைகள் போகும்போது யாருடைய இருப்பிடத்தை நம்ம காமிச்சாங்க, யாருடைய குடியிருப்பத்தை நம்ம காமிச்சாங்க, யாரை நம்ம கூட்டி வச்சு பேட்டி எடுத்தாங்க? அஸ்வினியுடைய சமூகத்தை சார்ந்தவங்க பிள்ளையே உட்காந்து பேட்டி எடுத்தாங்க. இன்னைக்கு அஸ்வினி வந்து இன்னைக்கு என்ன காரணம், அந்த தங்கச்சியினுடைய பேர் சமூகத்தின் பேர்ல குறவன்ற பேர் தாங்கியிருக்க ஒரே காரணாலதான் அவங்கள நரிக்குறன்னு சொல்றாங்க அவங்க அந்த பிள்ளைய. ஆனா அந்த தங்கச்சியினுடைய உண்மையான சமூகத்தின் பேர் நரி குறவர் அல்ல, எங்களுடைய பிரச்சனை அதுதான். அப்ப நாங்கள் எங்க பிரச்சனை என்பது நரிக்குறவர் என்கிற சாதி பெயர்கள் குறவர் பெயரை தாங்கி இருப்பதனால்தான். உண்மையாக குறவர்கள் பாதிப்படைந்தாலும் கூட அந்த பெயரை தாங்கி நிற்கக்கூடிய மாற்று சமூகத்திற்கு போய் பலன் சேருது, பாதிப்பிறந்தாலும் போய் சேருது. இப்ப சமீபத்துல திருச்சி சிவாயா அவர்கள் பார்லிமெண்ட்ல ஒரு ஸ்பீச்சிங் பண்றாரு. என்ன ஸ்பீச்சிங்க? குற்றப்பரம்பரை கைரேக சட்டத்தினால் பாதிக்கப்பட்ட மக்கள் குருவி நரிக்குறவர் இன்குல்டு குருவி காஸ் அப்படின்னு அடையாளப்படுத்துறாரு. ஆனா குற்றப்பரம்பரை கைரேக சட்டத்தினால் பாதிக்கப்பட்ட மக்கள் குறவரின மக்கள், நரிக்குறவர் என்று தவறான பெயர் வைக்கக்கூடிய ஊசிமணி பாசிமணி வைக்கக்கூடிய குருவிக்காரர்கள் இல்ல,
ஆனால் இன்றைக்கி அந்த மக்கள் குறவன்ற பேர் தாங்கி நிற்கிறனால இன்றைக்கி பார்லிமெண்ட்டில் நரிக்குறவன்ற வார்த்தையை பயன்படுத்துகிறாரு. அப்போ இந்த குறவன்ற பேர் அங்கே இருக்கிறனால உண்மையான குறவன் மக்கள் பாதிப்படைந்த அந்த சிடி ஆக்டினுடைய பாதிப்பு கூட அவங்களுக்கு பலனாக போய் சேருது, பார்வையாக கொண்டு போய் சேருது. இது 70 ஆண்டுகளாக அழிப்பு. 1957 முன்னாடி ராஜஸ்தானியாக இருக்கும் போது, மெட்ராஸ் மாகாணமாக இருக்கும் பொழுது அந்த நரிக்குறவன் என்கிற பெயரில் கூடிய உண்மையான சாதியின் பேர் என்னன்னு கேளுங்க, என்னன்னு போய் பாருங்க. நான் ஆவணத்தை கொடுக்குறேன். அவங்கள நக்கலின்னு சொல்லி தான் குறிப்பிட்டிருக்காங்க. சென்னை மாகாணத்திலேயே அவங்க சொந்த மாநிலமான குஜராத்தில் இன்னைக்கு அவங்கள எம்பிசி பேர் தான் இன்னும் வச்சிருக்காங்க. அங்கேயும் அவங்களுக்கு வாக்கிரிவாளம் தான் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கு. அப்போ சொந்த மண்ணில் 400 ஆண்டுகளுக்கு மேலே இடம்பெயர்ந்து தமிழ் தென்னகம் நோக்கி வந்த அந்த மக்களுக்கு நீ அதே பேரில் தான் நீ வச்சிருக்கணும் சாதியின் பேரில். எப்படி நீ வந்து தமிழ் குடி வேர்க்கடியும் தென்தமிழத்தில் தலைநிற்கக்கூடிய தமிழர் தாய் குடியாக இருக்கக்கூடிய குறிஞ்சி நிலத்தினுடைய உண்மையாக பழங்குடி மக்கள் கிட்டத்தட்ட 30 லட்சத்துக்கு மேல் மக்கள் இதே சாதி பேரோட வாழ்ந்துட்டு இருக்கோமே, இந்த பேரத்துக்கு எப்படி அவங்களுக்கு கொடுக்க போச்சு, அடையாளப்படுத்த போச்சு? இது நான் ஸ்டாலின் கொடுத்தாருன்னு சொல்லலை, எடப்பாடி கொடுத்தாருன்னு சொல்லலை. 1957 நடைபெற்ற அரசனுடைய தவறு ஒரு சமூகத்தின் பேரை, மொழியின் பேரை, பெயர் சொல்லிருந்து மாற்றும் பொழுது ஒரு பட்ட விலை நக்கலை என்பது நரிக்காரல் என்று பொருள். ஆனால் அதற்கு பதிலாக அவர்கள் நக்கலை நரிக்காரர்கள் பதிலாக நரிக்காரர்கள் என்பதற்காக நரிக்குறவர்கள் என்று மொழிபெயர்ப்பில் தப்பு பண்ணிட்டாங்க. அதை திருத்தம் பண்ணுங்க. அரசு பதிவேடில் 70 ஆண்டுகளுக்கு முன்னாடி திரு, இது ஒரு தவறு நடந்துருச்சு. இதனால யார் குறவர் என்றும் யார் குறவர் அல்ல என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வந்துருச்சு. இன்னைக்கு பிரச்சனை வந்து குறவரான எங்களுக்கும் ஊசிமணி பாசிமணி கேட்குற குருவிக்காரர்களுக்கும் அல்ல. ஆனால் இன்றைக்கி வந்து என்னென்னா அவங்களுக்கும் எங்களுக்கான ஒரு எதிரி போல காட்சி அமைக்கப்படுறாங்க. எங்களுக்கும் அரசு துறைக்கும் தான் இப்போதைக்கு எங்களுக்கு பிரச்சனையே. அவங்களுக்கு அவங்களுடைய அரசின் பதிவேடில் ஒரு தவறு நடந்திருக்கே, அந்த பிள்ளையை திருத்தம் பண்ணுங்கன்னு நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். மத்திய மாநில அரசுகள் ஒப்புதலில் ஒரு குளறுபடி நடந்திருக்கு. அவங்களுக்கு உண்மையான சமூகத்தின் பேரில் கொண்டு போங்கன்னு நாங்கள் சொல்கிறோம். குரத்தி மகன் ஒரு படம் எடுத்தாங்க, அதில் சமூகத்தின் பேரை குரத்தி மகன். ஆனால் அவங்க நடித்த அதில் அடையாளப்படுத்தப்பட்டது எந்த சமூகத்தை, எந்த வாழ்வியல, எந்த அடையாளத்தை? அப்போ உண்மையான குறவர்களுடைய வாழ்வியல் எப்படி இருக்கும், வரலாறு எப்படி இருக்கும், பண்பாடு எப்படி இருக்கும், மொழி எப்படி இருக்கும், அவங்களுடைய வழிபாடு எப்படி இருக்கும்? இதுவரை யாருக்காவது தென்பிடிச்சா? இன்னைக்கு கண்ணை கட்டி கால விட்டது போல இன்னைக்கு குறவர் என்றாலே உடனே அவங்களுக்கு எங்கே போகிறோம், ஊசிமணி பாசமணிக்கிற குருவிக்கார சமூகத்தில் அடையாளப்படுத்துவீங்க, தென்படும். இன்னைக்கு என்னுடைய தாய் சமூகமான என்னென்ன முருகனுக்கு பெண் கொடுத்த வள்ளி என்கிற வரலாறு எங்கிட்ட இருக்கு, வாழ்வில் ஒட்டு போய் இருக்கு, திணைக்குடி மக்களாக வாழ்ந்த வாழ்வில் இருக்கு. இன்னும் பல ஆண்டு காலமாக பழனியில் வள்ளிக்கு சீர்வரிசை கொடுத்து முருகனுக்கு வள்ளிக்கு மனம் முடிச்சு வைக்கிற அந்த வழிபாடை நாங்கள் இன்னும் தொடர்ச்சியாக பண்ணிக்கிருக்கோம். இந்த பண்பாட்டு அழிப்பும் நடந்துருக்கு. இவ்வளவு சூழல் இந்த பேர் அவங்கள்ட்ட தாங்கி நிற்கிறனால இவ்வளவு அடையாள அழிப்பு நடந்துருக்கு. அப்போ 70 ஆண்டுகளாக உண்மையான குறவர்கள் யார் என்ற ஒரு வரலாறு மழுங்கடிச்சு போச்சா? அவங்களுடைய உண்மையான சமூகத்தின் பேர் தெரியாமே போச்சா? அது அவங்களுக்கு தவறு தானே. இன்னும் சொல்ல போனால் அரசனுடைய பார்வையில் சட்டத்தின் அடிப்படையில் அவர்கள் குறவர்களே அல்ல. அவர்களுக்கு நரிக்குறவர் என்கிற குறவர்கள் என்ற பேர் அவங்களுக்கு இல்லைன்னு சொல்லி தான் வரலாறே சொல்லுது, ஆவணங்களே சொல்லுது. அப்படி இருக்கும் பட்சத்தில், அரசனுடைய பதிவேடு இருக்கும் பட்சத்தில், அவங்கள வெறுமனே குருவிக்காரன் என்று சொல்லும் பட்சத்தில் எதுக்கு இந்த அரசு திருப்பி அவனை நரிக்குறவன் என்று அழைச்சு குறிப்பிட்டு அடையாளப்படுத்துது? அப்போ எவ்வளோ பெரிய அரசு ஒரு குளறுபடி வைக்குது. இன்றைக்கி நான் போய் ஒரு கோரிக்கை வச்சா அந்த சமூக மக்களுடைய கோரிக்கையாக இருக்குது. இன்றைக்கி ராஜபாளையத்தில் இவ்வளோ போலீஸ் ஸ்டடி அடி நடந்துச்சு, இவ்வளவு கலவரம் நடந்துச்சு, இவ்வளோ பொய் இவ்வளோ வழக்கு வாங்கி என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய மாணவர்கள், என்னுடைய தாய்மார்கள் சித்திரவதப்பட்டு இன்றைக்கி நாயாப்பையா கோர்ட்டு கேஸும் அலைஞ்சுட்டு இருக்காங்களே, இதில் எந்த குருவிக்கார சமூகம் பாதிக்கப்பட்டிருக்காங்க? எப்படி தெரியுமா போறீங்க, நரிக்குறவர்கள் மீது தடியடி, நரிக்குறவர்கள் போராட்டம், நரிக்குறவர்கள் மீது வழக்கு பதிவு கேட்கிறாங்க. யார் போராடினதுக்கு நீ யார் பேர சொல்ற? பிரச்சனை அதுதானே, பிரச்சனை அதுதானயா? அப்ப எங்களுடைய நாங்க எந்த கோரிக்கை வச்சாலும் அந்த மக்களுடைய அடையாளமா அரசு நினைக்குது, ஊடகத்துறை நினைக்குது, செய்தித்துறை நினைக்குது. இதனால எங்களுக்கான உண்மையான பிரதிநிதித்துவம் எதை நோக்கி போராடினாலும் அது தடங்களாவே இருக்கு. அதப்ப நாங்க எந்த எங்களுக்கு இடஒதுக்கீடே கேட்டாலும் எங்க நரிக்குறவங்க இடஒதுக்கீடு கேட்டான்னு சொல்லி தான் போக்குறீங்க. அப்ப யாருக்கு அரசாங்கம் தெரியும்? அவங்களுக்குதான் தெரியும். அப்ப நாங்க எந்த கோரிக்கை வச்சாலுமே எனக்கு அரசியல் பங்கிடுன்னு கேட்டா கூட நரிக்குறவர்கள் அரசியல் பங்கிடுதுன்னு சொல்றாங்க. அப்ப எவ்வளவு பெரிய ஒரு வர ஒரு உரிமைக்கான அழிப்பு நடக்குது. இது வரலாற்று அழிப்பு இல்லையா? உரிமைக்கான அழிப்பு இல்லையா? இது ஒரு ஆள் மாறாட்டம் இல்லையா? அப்போ இதெல்லாம் ஏன் கேட்டு, இதெல்லாம் நீங்கள் மாற்றுவீங்க. ஒரு சமூகத்துடைய வாழ்க்கை வரலாறு ஒரு அவருடைய தலைமுறை அழிய போகுது. அவன் கல்வி கேட்க போனாலும், அவன் வாழ்விடம் கேட்க போனாலும், உரிமை கேட்க போனாலும், அவன் நடந்த தவறு ஏதாவது கேட்க போனாலும், அவன் குற்றம் செஞ்சு பாதிப்பு ஏற்பட்டாலும் அதை சார்ந்த எந்த ஒரு பலனும் அவனுக்கு போய் சேர மாட்டேது. அவன் பேரை தாங்கி நிற்கிற 100க்கு போய் சேருது. இது எப்படி ஏற்க முடியும்? நீங்கள் ஏற்பீங்களா? யாராவது வேற ஏற்பாங்களா? நான் என்ன கேட்குறேன், இதே பிற்படுத்த சமூகம் நிறைய பேர் இருக்காங்க,
நிறைய குறவன்ற பேரில் இந்த குறவனை தூக்கிட்டு இதே பேரில் 100 பேர் சமூகத்தை பேர் வச்சா இது நாடு நாடாக இருக்குமா? வடக்கு இருக்கிற சமூகத்தை தூக்கி பேரை வைங்க, நான் பேரை குறிப்பிடலை. தெற்கு இருக்கிற சமூகத்தை பேரை சொல்லி நரின்னு சொல்லி போட்டு வைங்க. ஏன் பட்டியல் இனத்துலேயே 100 சமூகம் நிறைய பேர் இருக்காங்க, பெரும்பான்மையாக இருக்காங்களே, அவங்க பேரை தூக்கி போட்டு வைங்க பார்ப்போம் என்ன நடக்கும். உடனே முதலமைச்சர் கூப்பிடுவார். காரணம் என்ன? நாடு நாடாக இருக்காது, தேசம் தேசமாக இருக்காது, ஓட்டு வங்கி விழுகாது, அதிகார வலிமை உடைக்கப்படும், வாக்கு வங்கி கிடைக்காது. பாவப்பட்ட பழங்குடி சமூகம், கேப்பாளர் சமூகம், இந்த பேர் தானே, இந்த பேரை வச்சா யார் கேள்வி கேட்க போறா, இந்த கோரிக்கை வச்சா யார் என்னன்னு பார்க்க போறா அப்படின்னு ஒரு இது வகையான தீண்டாம தானே. அப்போ திமுக அரசு வந்து குரோட நம்ம உண்மையான பழங்குடி மக்களை தீண்டாமையா பார்க்குதா? தீண்டாமை ஒழிக்க வேண்டிய அரசு எங்களுடைய கோரிக்கை ஏற்காம இவ்வளவு நாள் கழிச்சது எதுக்காக? அமைச்சர் அவமதிச்சிட்டாரு, நான் அந்த அவமதிப்பு கூட நான் ஏத்துக்கிறேன். இதனால் வரையும் இந்த பிரச்சனை போயிருச்சுல. நீங்க அவமதிப்பை ஏத்துக்கணும்ன்ற அவசியம் எல்லாம் கிடையாது. இல்ல, வேற வழி இல்ல, ஏத்துக்கிறேன், வேற வழி இல்ல. ஏன்னா என் சமூகத்தினுடைய விடுதலை எனக்கு முக்கியங்க. இன்னைக்கு நான் பட்ட வழியை அடுத்த தலைமுறை என்ன படக்கூடாது நான் கேட்கிறேன். ஏன்னா நான் இவ்வளவு படிப்பு படிச்சாலும், நான் அடையாளப்படுத்தப்பட்டாலும், என்னைய நான் பட்ட படிப்பு படிச்சு நான் வெளியே வந்து என்னை பாராட்டப்பட்டாலும், என்னை நரிக்குறவன் மாணவன் தான் சொல்றான். அப்ப எந்த அளவுக்கு நான் பாதிக்கப்பட்டிருப்பேன் நீங்க பாருங்க. என் சமூக மக்கள் எந்த அளவுக்கு வெளியே குடியிருக்க வீடு கொடுக்க மாட்டான். இன்னைக்கு என் மக்கள் பின்புலமத்தில் வறுமையில் இருக்காங்க, ஆனால் பண்பாடு நாகரீகத்தில் அவ்வளோ போல யாருமே கிடையாது. ஆனால் அப்படிப்பட்ட மக்கள் இன்னைக்கு எப்படி எந்த அளவுக்கு சிதைக்கப்பட்டிருக்காங்க பாருங்க. போராட்டம் பண்ண தெரியாமல்ல, போராட்டம் எங்களுக்கும் பண்ண தெரியும், ஆனால் அந்தளவுக்கு நாங்கள் இன்னும் அந்த மக்கள் அந்தளவுக்கு வகுத்து வச்சுருக்கோம், கருத்தையெல்லாம் வகுத்து வச்சுருக்கோம். உனக்கு தேவை கல்வி, அரசியல் அதிகாரம் தான் அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுத்துருக்கோம். என் இயக்கமே அப்படி தான் சொல்லி கொடுத்துருக்கு. இதுவரை வடநிலங்கள் கட்சி சார்பாக எங்கேயும் சாதி கலவரம் நடந்ததை கேட்டிருக்கீங்களா? வன்முறையில் ஈடுபட்டு கலவர வார்த்தைகள் உருவாகி இருக்கா? இன்னைக்கு வனவியல் கட்சியில் என்ன அப்படி ஒரு கட்சி இருக்கான்னு கேட்கிறாங்க. ஆனால் 10 வருஷமா எங்கிட்ட இருக்கு உளவுத்துறை ரிப்போர்ட்ல, நாங்கள் இந்த கட்சியை பத்தி எந்த ஒரு தவறான ஒரு குறியீடும் இல்லை, ஆய்வுல அந்த அளவுக்கு நாங்கள் மிகப்பெரிய அளவில் நாணயமா வந்துருக்கோம். ஆனால் எங்களை தான் இன்னைக்கு போராட்டக்காரர்கள் போல, ரவுடிகள் போல, வன்முறையை தூண்டுவர்கள் இன்னைக்கு அடையாளப்படுத்தியிருக்காங்க காவல்துறை. ஐயா, நீங்க நாங்கள் என்ன சொல்றோம், வேற ஒன்றும் இல்லை, எங்க கோரிக்கை நீங்க ஏத்துக்கோங்க, உங்களை பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க தானே கேட்குறோம். இந்த பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறம் நீங்க வாய்ப்பு மேலே கொடுக்கலனா, சந்திக்க ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தலனா, இது உண்மையிலே தமிழ்நாடே இல்லை, நீங்க தமிழக முதல்வர் இல்லைங்க. நாங்கள் அந்த அளவுக்கு உங்களுக்கு கோரிக்கையை வைக்கிறோம். அதே போல இந்த ஊடகத்தில் இனிமேல் எங்கேயாவது அந்த நரிக்குறவர் என்கிற பேரில் யாராவது பாதிக்கப்பட்டாலோ, அவங்களை பத்தி பேசினாலோ, தயவு செய்து அவர்களை குறவர்கள் என்று அழைக்கப்படாதீங்க. அவங்களுக்கு உண்மையான சமூக பேர் அழைங்க, இல்லைன்னா அந்த டாபிக்கையே விட்டுருங்க. எதுக்கு ஒரு சமூகத்தின் பேர் அடையாளப்படுத்தி நீங்க கூப்பிடுறீங்க, பேசுறீங்க? நான் தெரியாமல் கேட்குறேன், இதே இடத்துல நரிக்குறவர் பெண் வீட்டில் விருந்து சாப்பிட்டார் முதல்வர்னு போடுறீங்க, நரிக்குறவர் முருந்தில் விருந்து சாப்பிட்டார் பிஜேபி தலைவர் அண்ணாமலைன்னு போடுறீங்க. ஆனால் இதே இடத்துல வீட்டில் சாப்பாடு கொடுத்த பிள்ளையுடைய பேரை நீங்கள் சாதி பேரை போடுறீங்களே, சாப்பிட்ட ஒரு பேரை நீங்கள் போடுறீங்களா? அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? அப்போ அதை எப்படி நாங்கள் ஏற்றுக்குருவோம்? இந்த பிள்ளை பேரை போட்டிங்களே, சமூகத்தின் பேரை நீங்கள் சொல்லி போட்டிங்களே, அப்போ சாப்பிட்டவருடைய பேரை நீங்கள் சாதி பேரையும் நீங்கள் போட்டுருக்கணும்ல. நான் அதெல்லாம் எப்படி போடுவோம்? அதெல்லாம் நான் போட மாட்டோம், அது நாகரிகம் இல்லை. அப்போ ஒரு பெண்ணுடைய அடையாளத்தை சாதியின் குறியீடை போட்டு அடையாளப்படுத்துறதுக்கு நாகரிகம் இல்லைல்ல, சட்டம் அப்படி தானே சொல்லுது. பொது இடத்துல ஒரு சமூகத்தின் பேரை பயன்படுத்தக்கூடாது, இழிவாக பயன்படுத்தக்கூடாது, குறிப்பிடக்கூடாதுன்னு உங்கள் சட்டம் தானே சொல்லுது. ஆனால் அப்படிப்பட்ட சட்டத்தை நீங்கள் முதல் மதிக்கிறீங்களா? நீங்கள் முதல் அடையாளப்படுத்துறீங்களா? பின்னும் எப்படி இருக்கும்? அதுதான் எங்களுடைய குமுறலாம். இப்போ எங்கள் மேலே திணிக்கப்பட்ட இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்கு முதல்வர் அவர்களே தீர்வு. மாநில அரசுக்கு எங்களுடைய கோரிக்கையை உடனடியாக பரிந்துரை பண்ணும் அன்புக்கு முதல்வர் மேலே எங்களுக்கு இன்னும் மரியாதை இருக்குது, மதிப்பு இருக்குது, இன்னும் எங்கள் கோரிக்கைகளை ஏற்பாருன்ற ஒரு எண்ணமும் எங்களுக்கு இன்னும் நீடிச்சுக்கிட்டே இருக்குது. அவர் பார்வைக்கு இது கொண்டு போனாங்களா கொண்டு போகல என்பது தான் எங்களுடைய கேள்விக்குறியாக இருக்குது. ஆனால் இதை ஒருவேளை தெரிந்திருந்தால் உடனடியாக எங்களை கூப்பிட்டு தயவு செய்து அவரை எங்களை சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்த வேண்டும். எங்களுக்கு விருந்து வேணாம், தேநீர் வேணாம், எங்களுடைய கோரிக்கை மனுவை மட்டும் வாங்கி படித்து பார்த்துட்டு இதுக்கான தீர்வு சொன்னாலே போதும். என்னுடைய மக்கள் அந்தளவுக்கு ஆதங்கத்தில் இருக்காங்க. அவரை பார்க்கறதுக்கு நாங்கள் எவ்வளோ ஆண்டுகள் காத்திருக்கோம், என்னென்ன பிரச்சனைகளை சந்திச்சிருக்கோம், எவ்வளோ தடியடி வாங்கியிருக்கோம், எவ்வளோ பொய் வழக்கு வாங்கியிருக்கோம். ஆனால் இதே நான் அதிகாரத்தில் இருந்தால், ஆளுமையில் இருந்தால், ஒரு கட்சியினுடைய அரசியல் வாரிசாக இருந்தால், இந்நேரம் முதல்வர் பக்கத்தில் இந்த பிரச்சனை போயிருக்கும். உடனே நான் ஒரு முதல்வரை பார்க்கறதுக்கு எனக்கு இவ்வளோ தடைகள், இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, இவ்வளோ அவமதிப்பு இருக்குது, இவ்வளோ தீண்டாமைகள் இருக்குது. அப்போ நான் அதிகாரத்தில் இல்லை, ஒரு இயக்கத்தினுடைய தலைவருக்கு இந்த கதினா, பாமர பழங்குடி மக்கள் சாதனை ஒரு மனுவுக்கு கொடுக்கறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. அப்போ அதனால் மண்புங்க தமிழக முதல்வர் ஐயா, எங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றுவதற்கு உங்களை எங்களை பார்ப்பதற்கு உங்களை சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தப்படும் என்பது எங்களுடைய கோரிக்கை.
அதே போல் ராஜபாளையத்தில் கிட்டத்தட்ட 27க்கு மேற்பட்ட பழங்குடிகள் மீது வழக்கு பதியப்பட்டு மாணவர்கள் மீதும் பெண்கள் மீதும் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. பொய் வழக்கா? அந்த பொய் வழக்கு அப்புறம் உடனே ரத்து செய்யணும், அவங்கள அப்புறம் உடனே விடுதலை செய்யணும். இன்னைக்கு சம்மந்தம் இல்லாமல் வன்முறையில் ஈடுபட்டாங்க, இன்ஸ்பெக்டர் கொலை முயற்சி பண்ணாங்கன்னு ஒரு பொய்யானவர் வழங்கப்பட்டிருக்காங்க. இன்ஸ்பெக்டர் கொலை செய்கிற அளவுக்கு நாங்கள் எங்கே போக? அப்படி கொலை செய்ய போகிறாங்க, நாங்கள் எதுக்கு போராட்டம் பண்ணுறோம்? உண்ணாவிரதம் இருக்கிறோம். அப்போ உண்மையான உண்மை தன்மை அறிந்து மன்மு ஐயா அவர்கள் எங்களுடைய அந்த எங்கள் மேல் சுமத்தப்பட்ட அந்த பொய் வழக்கு அப்புறம் உடனே ரத்து செஞ்சு அந்த மக்களை பூரா விடுதலை செய்யணும். எங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றுவதற்கு எங்களை சந்திப்பதற்கு தயவு செய்து எங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்கள் என்பது என்று நாங்கள் இந்த ஊடக வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ச்சியாக ஊடகத்திலேயோ எது பிரச்சனை வரும்பொழுது நரிக்குறவன் தப்பித்தவரை நீங்கள் பயன்படுத்தினால் கூட அவர்களை நரி குறவர் என்று அவர்களை குறிப்பிடாமல் நீங்கள் குறவர் என்ற சமூகத்தின் பேரை குறிப்பிட வேண்டிய கட்டாயம் இருந்தால் அவங்களை குறிவிக்கார் என்றே குறிப்பிடுங்கள் என்பதை நான் இதில் தெரிவிச்சுக்கிறேன். உங்களுடைய பல்வேறு விஷயங்களை வந்து எங்களோட சேர்ந்து கலந்துரையாடுங்க. உங்களுடைய உண்மையான கோரிக்கைகள் வெற்றி பெற எங்களுடைய ஊடகத்தின் சார்பாக நாங்கள் வாழ்த்துகிறோம். நிகழ்ச்சியில் பங்கேற்று பலர் கருத்துக்களை பகிர்ந்தமைக்காக நன்றி. நன்றி.